இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஷோஸ் சீரியல் இப்போ வந்து டிஆர்பி போரில் வந்து டாப் 2-3 சீரியல்ஸ், அதாவது பாண்டியன் ஷோஸ், பாகியலட்சுமி, பாரதி கண்ணம்மா கூட ஒரே டஃப்பான ஃபைட்டில் ஓடிட்டுருக்கு. இதில் இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ சொல்ல சொல்ல மூர்த்தி சொல்ல சொல்ல கேட்காம கதிர் போய் அந்த 5-6 பேரை அடிச்சுட்டு வந்துட்டார். இதை அடிச்சுட்டு வந்தவங்க எல்லாருமே ரவுடிங்க பொறுக்கிங்க அப்படிங்கிறதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு, ஏன்னா அவங்க அண்ணன் வந்து வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல இவர் வந்து இந்த முடிவை எடுத்து வந்துட்டார். இந்த முடிவை எடுத்து இவர் அடிச்சுட்டு வந்ததை வந்து ஒரு ஜீவா கிட்ட தான் முதல்ல சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முல்லைக்கும் இந்த விஷயத்தை வந்து அவர் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் கண்ணனை வீட்டை விட்டு நீ உனக்கு பிரச்சனை, அதனால உன்னை வந்து பார்த்துக்கிட்டோம், இப்போ கிளம்பி உன் வீட்டுக்கு போங்கிற மாதிரி மூர்த்தி சொல்லாமல் சொல்லிட்டாரு. அவரும் கிளம்பிட்டார். இதுக்கு பிறகு கரெக்டாக வந்து கதிரோட வீட்டு வாசலில் போலீஸ் வந்து கதிர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறது. என்னென்னு பார்த்தா அவங்கலாம் அடிச்சிட்டாங்க, அடிச்சவங்க ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கானுங்கிற மாதிரி ஏதாவது கதையை பாஷா படுத்த சீன்லாம் வச்சாங்க அப்படின்னா டிஆர்பியில் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதில் வேறு கண்ணனுக்கு வேறு இன்னும் ஒரு மாதிரி இதாகிடும், வருத்தமாயிடும், நம்மளால தான் அண்ணன் இப்படி போயிருக்காருன்ட்டு முல்லைக்கு இவங்க மேலே கோபம் ஆகிடும். ஸோ திருப்பி இவங்க சேர்த்துக்காமல் திருப்பி இந்த கதை சைக்கிள் மாதிரி வட்ட வட்டமாக சுத்த ஆரம்பிச்சிடலாம், அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் அந்த மாதிரிலாம் கொண்டு போனால் ஓகேவா, இல்லை இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு அடுத்து ஏதாவது புது சாப்டர் கொண்டு வந்துருங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். அந்த குழந்தையோட பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வச்சு கொண்டு போனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்கள்.